கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின சுவிசேஷம் 20:10. யோவான் 20:10, John 20:10. பின்பு அந்த சீஷர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். இது வசனம் வாசிக்கும் போது உங்களை ஒரு நிமிஷம் உழுக்கணும். ஏன் இந்த சீஷர்கள் இப்படி ஒரு மரமண்டையா அப்படின்னு உங்களுக்கு தோணுதா இல்லையா? கண்டிப்பா தோணணும். சிந்திச்சு பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட 3 வருஷம் இருந்திருக்காங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அதிசயங்களை அற்புதங்களை பார்த்திருக்கிறாங்க. அவர் தேவனுடைய குமாரன் என்பதை மீண்டும் மீண்டும் அவர் அவங்களுக்கு சொல்லிக் கொண்டே வந்தார். அது மாத்திரமல்ல, தன்னை குறித்து சாட்சி கொடுக்கக்கூடிய காரியங்களை குறித்து சொல்லி வந்தார். யோவான் 14:15-16 மேல் வீட்டு அறையில் நடக்கக்கூடிய சம்பாஷணைகள்ல எப்படி நான் பரிசுத்த ஆவியா உங்களுக்கு வருவேன், நீங்க பயப்படாம கலங்காம இருங்க எல்லாவற்றையும் சொன்னார். எல்லாம் சொல்லி முடித்து மரித்து உயிர் தெழுந்து விட்டார். இப்ப கல்லறைக்கு வந்தாச்சு, பார்த்தாச்சு, கல்லறையிலையும் ஒண்ணு இல்லை, அவர் உயிர் தெழுந்தார்னு தெரியுது. ஆனா இவ்வளவும் தெரிஞ்சிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு எதுவுமே நடக்காதது போல திரும்பி போனார்கள் அப்படின்னு சொல்லும் போது நம்மளை ஒரு நிமிஷம் நம்மளுக்கு வந்து யோசனை வருதா? சிந்திச்சு பாருங்களேன். நீங்க தயவு செய்து நீங்க ஒரு அப்போஸ்தலனா உங்களை போட்டுக்கொண்டு, நீங்க அப்போஸ்தலனா ஒரு 3 வருஷம் உங்களுடைய இவங்க எல்லாம் மீன் பிடிக்கிறவங்க, பெரும்பாலான மக்கள் மீன் பிடிக்கிறவங்க, ஏறக்குறைய ஒரு 7 அப்போஸ்தலர்கள் மீன் பிடிக்கக்கூடியவங்க, அவங்களுடைய சொந்த படவு, சொந்த வேலை, குடும்பம் எல்லாவற்றையும் விட்டு விட்டு இயேசு கிறிஸ்துவோடு 3 வருட காலங்கள் காலை மாலை இரவு எல்லாம் ஒன்னா சேர்ந்து தூங்குறாங்க, ஒன்னா சாப்பிட்றாங்க, ஒரே இடத்துக்கு போறாங்க, ஒரு இடத்துல தங்குறாங்க, எல்லா காரியங்களையும் பார்க்கிறாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடே உடன் இருக்கிறாங்க. அவர் சொல்லிக்கிட்டே வர்றாரு, அவங்க கிட்ட சொல்றாரு, நான் மனுஷகுமாரன், நான் உயர்த்தப்படணும், நான் வந்து பாடுபடணும், நான் கல்வாரி சிலுவையில் அறையப்படணும்னு சொல்றாரு. மத்தேயு 16 நம்ம பார்க்கிறோம், பேதுரு அவரை சொல்லும்போது பேதுருவை பார்த்து சொல்றாரு, அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு சொல்றாரு. இதையெல்லாம் கேட்ட இந்த பேதுருவும் இருக்கிறாரு, இயேசுவனுடைய மார்பில் சாய்ந்திருந்த யோவானும் இருக்கிறாரு. இதெல்லாம் கேட்ட இந்த அப்போஸ்தலர்கள் எப்படி அவங்கவுங்க அவங்கவுங்க வீட்டுக்கு போக முடியும்? சிந்திச்சு பாருங்க. எப்படி உயிர் தெழுந்த இயேசு என்று நான் அறிந்து கொண்டேன், இப்போ உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு தாக்கம் இருக்கணும், ஐயோ ஆண்டவர் உயிர் தெழுந்து விட்டார், அவர் சொன்னது போல நடந்துருச்சே அப்படிங்கிற ஒரு உற்சாகத்தில் நம்ம எல்லாரும் வாங்க ஒன்னு சேர்ந்து நம்ம அவரை பார்ப்போம், அவர் சொன்னது போல பரிசுத்த ஆவியா நமக்குள்ள ஆவியா வருவாரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு பதப்பதைப்பு, ஒரு சந்தோஷம், ஒரு பெரிய ஒரு காரியம் அவர்கள் மத்தியில் இல்லை. மாறாக அவங்க என்ன பண்றாங்க, அவங்கவுங்க அவங்கவுங்க வீட்டுக்கு போறாங்க. எனக்கு அருமையானவர்களே, இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. இப்ப நீங்களும் சபைக்கு வர்றீங்க, அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்கறீங்க, நீங்களும் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை படுறீங்க. எப்படி தமஸ்கு ரோடுல சவுல் போய் கொண்டிருந்த சவுல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சந்தித்த பின்பு எப்படி அவர் பவுலாக மாறி ஆண்டவருக்கென்று நான் என்ன செய்யணும் சொல்லி அவர் உடனே எழும்பி பிரசங்கம் பண்ணின காரியத்தை அப்போஸ்தலனுடைய 9 நம்ம பார்க்கிறோம். அனனியா வந்து அவர் மேல கைகளை வைத்து ஜெபித்த உடனே அவர் கண்கள்ல இருந்து செதில்கள் விழுந்த மாத்திரத்துல அவர் உடனே என்ன செய்யறாரு, எனக்கு ஞானஸ்தானம் கொடுன்னு சொல்லி ஞானஸ்தானம் பெற்ற அடுத்த நிமிஷமே உடனே அதே தமஸ்குல இந்த இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கிக்க கூடிய ஒரு நிலைமையை பார்க்கிறோம். அப்போ இந்த அப்போஸ்தலர்கள் ஏன் இந்த நிலைமையில இருந்தாங்க? எனக்கு அருமையானவர்களே, நீங்க வர்றீங்க, நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறீங்க, ஆண்டவருடைய அன்பை ருசிக்கிறீங்க, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை படுறீங்க, ஆனா அதற்கு பின்பு உங்களுடைய வாழ்க்கை மாறுபட்ட வாழ்க்கையாய் வேறுபட்ட வாழ்க்கையாய் இருக்குதா, இல்ல நீங்களும் எதுவும் நடக்காதது போல உங்களுடைய வீடுகளுக்கு போகக்கூடியவங்களா இருக்கிறீங்களா? இந்த அப்போஸ்தலர் இதையெல்லாம் கேட்டுவிட்டு அவரவர்கள் தங்கள் தங்கள் இடத்திற்கு திரும்பி போனாங்களே, நீங்க அதே மாதிரி எதுவுமே நடக்காதது போல உங்க சொந்த வேலை, உங்க வீடு, உங்க இதுன்னு போறீங்களா, இல்ல என்னை நேசித்து என்னை ரட்சித்து அந்த தேவனுக்கென்று வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடியதா?
ரெண்டு கொரிந்தியர் 5:15 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்றாரு, இது எங்கள் நமக்கென்று மரித்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுக்காகத்தான் நம்ம வாழணுமே ஒழிய இனி நமக்கென்று நாம் வாழ முடியாது என்பதை குறித்து மிக தெளிவாக நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அப்போ நீங்க இனி கிறிஸ்துவுக்கென்று வாழணுமே ஒழிய உங்களுக்கென்று போய் உங்க இடத்துல வாழ முடியாது. என் வாழ்க்கை பல கிறிஸ்து இல்ல 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 என் வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு என்று மாற வேண்டும். கிறிஸ்து என் வாழ்க்கையில வரல, நான் கிறிஸ்துவுக்கு என்று வாழக்கூடியவனாய் மாற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ நீங்க உங்கள்கிட்ட தேவனை ஒப்பு கொடுக்குறீங்களா? வாங்க ஜெபம் பண்ணோம். வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். ஆமா ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில கிறிஸ்து இல்ல ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவுக்கென்று வாழுகிற வாழ்க்கை வாழ எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம். தேவ ஆவியானவர் தாமே ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு அனலை எங்கள் இருதயத்துக்குள் மூட்டி உமக்கென்று வாழ கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தினால் ஆசீர்வதி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை காலை சந்திப்போம்.